அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்வீட்லெஸ் கோவா வச்சு குலோப் ஜாமுன் செய்ய போறோங்க. செம்ம டேஸ்டானது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஸ்வீட்லெஸ் கோவா எப்படி செய்கிறதுங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு ரெசிபிங்க ஸ்வீட்லெஸ் கோவா குலோப் ஜாமுன். நம்மளுடைய சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. இந்த கிவ் அவேல நான் 50 பேரை வின்னராக தேர்ந்தெடுக்க போகிறேன். நீங்களும் கலந்துட்டு வின்னர் ஆகுங்க. நான் 500 கிராம் ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். இந்த கோவா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். உடனே செஞ்சு யூஸ் பண்ணால் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துங்க. அதாவது 100 கிராம்க்கு 1 டேபிள் ஸ்பூனுங்கிற விதத்தில் 5 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு சோடா உப்பு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நெய்யை தடவிட்டு இந்த கோவா மைதா சோடா உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கும், கோவா நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம அழுத்தி பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டாந்துடணுங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி அழுத்தி பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாகிடும் மாவு. இதுமாரி அழுத்தி பிசைஞ்சிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 400 கிராம் நான் ஜீனி எடுத்திருக்கேன். அதில் 7 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் பாகோட தன்மை சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இந்த ஜீனியும் தண்ணியும் சேர்ந்த கலவையை அதில் சேர்த்துருங்க. இந்த அடுப்பில் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடியை போட்டு மூடி கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம திரும்ப கிளறிட்டு அதை பாகு பதத்துக்கு கொண்டாட போகிறோம். இப்போ பாருங்கள், சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் திரும்ப நல்லா கிளறி விட்டுட்டு 2-3 நிமிஷம் திரும்ப நல்லா மூடியை போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த 3 நிமிஷத்தில் அது சரியான பதத்துக்கு வந்துடும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சுண்டி இருக்குது. இப்போ கரண்டி எடுத்து கிளறிட்டு அது பதத்தை நம்ம பார்க்கலாம். இது கம்பி பதமோ இல்லை திக்கான பதத்துக்கோ வரக்கூடாது. நம்ம இது ஆகின பிறகு கையில் எடுத்து இப்படி தேய்க்கும் போது கையில் பிசுபிசுப்பு தன்மை மட்டுமே இருக்கணும். அப்போ தான் குலோப் ஜாம் நல்லா ஊறும், சரியான பதத்தில் இருக்குது. இப்போ ஒரு ஏலக்காய் ஒன்று போடுங்க. போட்டுட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பு நிறுத்திடலாம். நம்ம ஏலக்காய் பிச்சு போட்டாலோ முன்னாடியே சேர்த்தாலோ ரொம்ப சிறப்பு, ரொம்ப ஏலக்காய் வாசனையில் இருக்கும். இப்போ சேர்த்தா தான் சரியான பதத்தில் இருக்கும். அரை மணி நேரத்தில் நல்லா ஊறியிருக்கு. இப்போ சின்ன சின்ன பீஸாக எடுத்துகிட்டு இது பாலாவோ இல்லை நீள்வாக்குலையோ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த எல்லா மாவையுமே நம்ம பாலாக உருட்டி எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொறிக்கிறதுக்கு. கைகளில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு உருட்டுங்க. அப்போ தான் உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுமாரி உருட்டிட்டேன். இதேமாரி ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் எல்லா உருண்டைகளையும் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் உருட்டிட்டேன், எல்லாத்தையும் அடுக்கிட்டோம். இப்போ அடுத்தது நான் லோ ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். அதில் 200 ml கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கடலெண்ணெய் நல்லா சூடாகணுங்க. நல்லா சூடான பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்க பால்களை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை திருப்பி திருப்பி விட்டு பொறிக்கணும். இது ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ இருந்தால் இது ஏன்னா பாலால் செஞ்சனால ரொம்ப செவந்துடும், எல்லாரும் வேகவும் வேகாது. இதுமாரி லோ ஃப்ளேமில் வேக வைக்கும் போது தான் உள்ளுக்குள்ளேயும் வீழ்ந்திருக்கும், மேலே நம்ம குலோப் ஜாமுனுக்கு தேவையான கலரும் கிடைக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நிறமும் மாறிட்டுருக்கு, கொஞ்சம் பெருசாகவும் ஆகிட்டுருக்கு. இந்தமாரி நம்ம திருப்பி திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். நமக்கு தேவையான கலர் வந்துடுச்சு. இப்போ இந்த குலோப் ஜாமுனை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீனி சிரப்பில் நம்ம சேர்க்க போகிறோம். இதேமாதிரி பொறிச்சோடனே சுட சுட நம்ம சிரப்பில் சேர்க்கும் போது தான் அதில் உள்ள சிரப்பெல்லாம் இழுத்துட்டு சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கேன், அது கூட இதையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்படியே 1-2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். ஏன்னா நம்ம கோவாவில் செஞ்சுருக்கோம், அது ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே அந்த சாஃப்ட்னஸை நம்ம உணரலாம். இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் வச்சிடலாம். நம்மளுடைய கோவா குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத நான் பிச்சு காட்டுறேன். எவ்வளோ ஜீராவை இழுத்துருக்கு பாருங்கள். எடுக்கும் போதே அப்படியே உதிர்ற அளவுக்கு நமக்கு சாஃப்ட்னஸ் இருக்குது. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அதுலேயும் நீங்கள் கலந்துட்டு வெற்றி பெறுங்கள்.